போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக 3,800 கோடி ரூபாய் செலவில் கோவையில் மெட்ரோ ரயில் சேவையினை துவங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் மெட்ரோ ரயில் திட்டம் கோவை மக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்றும் இத்திட்டம் மக்களை முழுமையாக சென்றடைய அரசு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் போன்ற கருத்துக்களை கோவையைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள், சூழலியல் ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் சிம்பிளிசிட்டி வாயிலாக தெரிவித்துள்ளனர். அவற்றை இப்போது காணலாம். அனைவருக்கும் வணக்கம். மெட்ரோ அமலுக்க வறுமையானால் பணிகள் காரணமாக செல்கிற ஆண்களும் பெண்களும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த காலை நேரங்களிலேயும் மாலை நேரங்களிலும் மிகப்பெரும் அளவிற்கு போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதோடு தங்களுடைய பயணத்தை எளிமையாக்கக்கூடியதாக, பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாக அது மாற்றும் என்ற வகையில் கோவையிலே மெட்ரோ பயன்படுத்தப்படும். திருவனந்தபுரத்தை போலே மலைப்பகுதியாக இருந்தால் மோனோ என்பது சரியாக இருக்கும். கோவை நகரத்தை ஒரு தட்டையான பகுதியாக இருக்கிறதுனால் இந்த இடத்தில் கட்டாயமாக மெட்ரோ மட்டும்தான் பயனளிக்கும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் அந்த கூட்டத்திலே சொன்னார்கள். காலம் கடந்த அறிவிப்பாக இருந்தாலும் மாநில அரசே அறிவித்திருப்பதனால் அதை வேகமாக அமுலாக்க வேண்டுமென்று மாநில அரசை கோவை மக்களின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நமக்கு முன்னால் பிறகு துவங்கிய கொச்சின் மெட்ரோ என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு கொச்சின் மெட்ரோ அமலுக்கு வந்திருக்கிறது. அதே போல நமக்கு பிறகு துவங்கப்பட்ட பெங்களூர் மெட்ரோவும் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது. ஆகவே மேலும் காலதாமதம் இல்லாமல் ஆய்வு அறிக்கையும் ஆய்வுக்கு பிறகு அதை அமலாக்குவதற்கும் மாநில அரசு துரித கதியில் செயல்பட வேண்டும் என்று கோவை மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். தேவைக்கு ஏற்ப அந்த வல்லுநர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு பொள்ளாச்சி வரையிலே, திருப்பூர் வரையிலே கூட பிற்காலத்திலே மெட்ரோ என்பதை நீடிப்பு செய்ய முடியும் என்ற வகையில் அந்த நவீன போக்குவரத்தை, 3rd போக்குவரத்தை கோவையிலே அமலாக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் வந்து பொல்யூஷன் அண்ட் டிராஃபிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூர் வந்து நான் பொல்யூஷனோட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொல்லாமல் இந்த டிவைஸோட டேட்டாஸ் பார்க்குறதுனால நம்ம எர்லி ஸ்டேஜஸில் இருக்கோம். வேறு மித்த டெவலப்டு சிட்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பொல்யூஷன்லாம் அதிகமானதுனால இந்த சிஸ்டம்க்கு போனாங்க. பட் நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கனால இதை நம்ம சீக்கிரமாகவே அடாப்ட் பண்ணுறதுனால அது ரொம்பவே நல்லது கோயம்புத்தூருக்கு. டெல்லி மெட்ரோ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரீஜென்ரேட்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க கார்பன் எமிஷன்ஸை வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக கம்பேர்ட் டு அதர் மெட்ரோசிஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வர்றது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கதுன்னு நான் சொல்லுவேன். இந்த கோயம்புத்தூரில் முதலமைச்சர் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான ஆய்வறிக்கைகள் வந்து செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். கோயம்புத்தூர்லேயே பிறந்து கல்விகள் பயின்று வேலைவாய்ப்பு தேடிக்கக்கூடிய எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வரவேற்கிறோம் இந்த விஷயத்தை. முக்கியமாக கோயம்புத்தூர் வந்து இயற்கை பேரிடர் மேலாண்மையில் சிறந்த மாநிலம் அப்படின்ட்டு தமிழ்நாடு இருந்தாலும் கோயம்புத்தூர் மிகவும் அபாயமான பகுதியில் இருக்குது அப்படின்ட்டு சமீபத்தில் ஆய்வறிக்கைகள் சொல்லுது. சீஸ்மிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய எர்த்குவேக் நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதியாக இருக்குது. 1906 வந்து நிலநடுக்கம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நிலநடுக்கம். கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலே ஆகட்டும், மைசூர், பெங்களூர் போன்ற பகுதிகளில் ஏன் பிரிட்டிஷ் காலர்கள் வந்து ஏற்படுத்திய ரயில், ஊட்டி ரயிலையே வந்து ரயில் தடத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்படி இருக்கும்போது 1000 கோடிகள் நம்ம முதலீடு பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த பகுதிக்கு உகந்ததாக நம்ம வந்து முதல்ல ஆய்வறிக்கைகளில் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வந்து பேசணும். 2வது விஷயம், கோயம்புத்தூர் குளங்களும் ஆறுகளும் நிறைந்த பகுதி. இந்த குளங்களும் ஆறுகளும் ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மெட்ரோ எப்படி ஆக்கிரமிச்சிருமோ அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு பயத்தையும் எங்களுக்குள்ளே கொண்டு வருது.
இந்த மூணாவது கோயம்புத்தூர் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே பல இணைப்புகள் வந்து நல்லா இருக்குது. அவங்கர்கள் பயன்படுத்தி இந்த மாநகரம், இந்த மாநகரத்தில் துடியலூர், ஒண்டிபுதூர், வடவள்ளி, தொண்டாமுத்தூர் போன்ற பகுதிகள், போத்தனூர் போன்ற பகுதிகள் வந்து இருக்கக்கூடிய ரயில் வழித்தடங்களே செழிவாக வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் போயிருக்கு. ஏன் நம்ம வந்து ஒரு மெட்ரோக்கு தான் போகணுமா, இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின் சிஸ்டத்தை வந்து சென்னை போன்று தெளிவாக நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். எட்டு திசைகளையும் வந்து இணைக்கக்கூடிய ரிங் சாலைகள் திட்டம் வந்து கொண்டு வர முயற்சி பண்ணணும். இந்த ஒண்டிபுதூர் போன்ற இருகூர் போன்ற பகுதிகளுக்கு டெய்லி வந்து பல பஸ்ஸுகளை அரசாங்கம் இயக்குது, ஆனால் பஸ்ஸுகள் போதலை. ஆனால் லோக்கல் ட்ரெயின் ட்ராக் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதலாக ரயில்களை இயக்கினாலே போதுமில்லவா? போத்தனூர் கோயம்புத்தூருக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், பஸ்ஸுலேயும் வந்து இப்போ திணறி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த ரயில் வழித்தடங்களில் வந்து லோக்கல் ட்ரெயின் அதிகமாக பயன்படுத்தினா எளிமையான மக்களால் பயன்படுத்த முடியும் இல்லையா? ஸோ முதல்ல வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதி என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பகுதிகளுக்கு அந்த மக்கள் தொகைக்கேற்ப கோவை மாநகருக்கு வந்து மெட்ரோ சேவை போகணுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட அலங்கார பொருளாகவோ கோயம்புத்தூர்லேயே இதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிலைக்கு இது வந்து தள்ளப்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு அச்சம். இது எல்லாமே சேர்ந்து மியூச்சுவலாக வந்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாமல், மக்களுக்கும் சஸ்டைனபிளாக வந்து எந்த பாதிப்பு ஏற்படாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் கூட, எங்களுடைய இயக்கமும் கூட. என்று வரும், என்று நாம் பயணிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் காத்துட்ருக்கோம். இந்த மெட்ரோ ரயில் கோவைக்கு வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டு காலமாக கோவை மக்கள் அனைத்து தரப்பினரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் நிறைவேறுமானால் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலும் மக்களுக்கு நேரம் மிகவும் பயண நேரம் குறுகிய நேரத்தில் நீண்ட தூரம் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஆகவே இதை விரைவாக தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும். புறநகரம் முழுவதும் கோவையோடு இணைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகையும் பெருகி வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து மக்கள் அதிகமாக இங்கே குடிபெயர்ந்து வேலை வாய்ப்புக்காக வந்து கொண்டிருக்கூடிய நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் மெட்ரோ ரயில் வருமானால் மிக அதிவேகமாக மக்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போது ஆய்வை தொடங்கியிருப்பவர்கள் நிச்சயமாக அரசு பணிகள் என்று பார்க்கின்ற போதே, ரயில்வே திட்டங்கள் என்று பார்க்கின்ற போதே ஒவ்வொரு திட்டமும் ஆய்வு செய்து நிலம் கையகப்படுத்தி அதற்கு பணம் ஒதுக்கி திட்டத்தை தொடங்கி அது நிறைவடைகின்ற போது குறைந்தது 10-15 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே நிச்சயமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு அது தொடங்குவார்களானால் அந்த திட்டம் நிறைவேறுவதற்குள் இந்த கோவை 30 கிலோமீட்டருக்கு அதிகமாக விரிவடைந்து விடும். அது பொள்ளாச்சி வரைக்குமே கோவை நகரம் என்று அறிவிக்கக்கூடிய காலம் மிக விரைவிலே வரும். இங்கே பல்லடம் வரைக்கும் கோவை நகரம் என்று அறிவிக்கக்கூடிய காலம் வரும். ஆகவே இந்த மக்கள் தொகை பெருக்கம், வேலைவாய்ப்பின் காரணமாக மக்கள் கோவைக்குள் வருகின்ற நெருக்கடி, தொழில் விரிவடைவது என்ற நிலையில் இன்றைக்கு அவசியமாக இந்த மெட்ரோ ரயில் தேவைப்படுகின்றது. சாலை விரிவாக்கம் அல்லது மெட்ரோ பணிகள் என்று வருகின்ற போது சாலை ஓரம் இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டக்கூடிய நிலைதான் ஏற்படுகின்றது. அது முதலிலேயே இனிமேலாவது சாலைகளிலே மரங்களை நடுவதை தவிர்க்க வேண்டும். காடுகளையெல்லாம் அழித்துவிட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் மரங்களை நடுவதும், மரங்கள் வளர்ந்து விட்டால் மக்கள் வசதிக்காக அந்த சாலைகளை விரிவாக்குகின்ற போது மரங்களை வெட்டக்கூடாது என்று சொல்வதும் அபத்தமாக இருக்கக்கூடிய செய்தியாகும். அதே நேரத்தில் அந்த மரங்கள் வெட்டக்கூடிய சூழல் ஏற்படுமானால் இப்போது எப்போது மெட்ரோ ரயில் திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றதோ அதுக்கு முன்பே அந்த எந்த மரங்களை வெட்ட வேண்டிய சூழல் இருக்கின்றதோ அதனுக்கு அருகிலே அந்த திட்டம் பாதிக்காத நிலையிலே சாலைக்கு இடையூறாக இல்லாமல் தள்ளி இப்போதே மரக்கன்றுகளை நட்டுவிட்டு அது நிச்சயமாக இந்த திட்டம் வருகின்ற போது வளர்ந்துவிடும். அப்போது இந்த ஏற்கனவே தடையாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டலாம், அல்லது இப்போது அதிநவீன சாதனங்கள் வந்துவிட்ட காரணத்தால் அது அப்படியே வேரோடு பிடுங்கி காடுகளிலும் பாதுகாப்பான இடங்களிலும் நடலாம்.
இப்போதே மேம்பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மேம்பாலம் 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த மேம்பாலம் கட்டி முடிப்பதற்கே, கட்டி முடித்தாலும் கூட அந்த போக்குவரத்து முழுவதையும் கோவையின் இதய பகுதியாக இருக்கக்கூடிய காந்திபுரம் பகுதி நெருக்கடியிலிருந்து மீளுமா என்று தெரியவில்லை. காரணம், அந்த மேம்பாலம் எல்லா பகுதிக்கும் அது பயன்படும் என்ற நிலை இல்லாமல் ஒரு பகுதிக்கு மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு அந்த மேம்பாலம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இதுபோல் இல்லாமல் எல்லா மக்களையும் எல்லா பகுதியையும் இணைக்கின்ற, எல்லா பகுதி மக்களும் பயன்படக்கூடிய வகையில் எல்லா சாலைகளிலும் போக்குவரத்து நெருக்கடி தீருகின்ற வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைய வேண்டும். அது விரைவில் அதை கொண்டு வர வேண்டும். மக்கள் நிச்சயம் முழுமையாக அதுக்கு ஆதரவு தருவார்கள். என் பேர் வந்து கணேசன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் படிக்கிறேன். இப்போது கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ ரயில் வரதா சொல்லியிருக்கீங்க. இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் படிக்கிறாங்க, காலேஜஸ் நிறையா இருக்குது. அதனால் கொண்டு வர ப்ராஜெக்ட் வந்து எல்லா காலேஜஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக சீக்கிரம் போகிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 8 டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் அந்த மாதிரி தூரமாக இருந்து வரவங்கெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா, கொண்டு வந்தீங்கன்னா யூஸாக இருக்கும். அதே சென்னையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காசெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே வந்து சாதாரணமாக மிடில் கிளாஸ் வந்து சில பேர் போக முடியாது. அதே இங்கே வர்றது கொஞ்சம் மலிவான விலையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என் பேர் ராம்குமார், நான் இங்கே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் படிக்கிறேன். இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப வரவேற்கத்தக்க ப்ராஜெக்ட் தான். இருந்தாலும் ஏன்னா இப்போ வந்து அந்த சிட்டியில் நிறைய டிராஃபிக் இருக்குது. இப்போ மெட்ரோ ரயில் கொண்டு வந்தால் டிராஃபிக்லாம் குறையும். பட் ஆனால் காந்திபுரம் அந்த பாலம் போல் ரொம்ப இழுக்காத, கொஞ்சம் குயிக்காக முடிச்சாங்கன்னா பரவாயில்ல. அமௌண்ட்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு போனால் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற போல் இருந்தால் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பும் மெட்ரோ ரயிலை நோக்கியே இருக்க, இந்த பணியினை விரைவாகவும் சூழலுக்கு குந்தகம் ஏற்படாத வண்ணம் செயல்படுத்த வேண்டும் என்பதும் ஒட்டுமொத்த கோவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.